Hi friends, this is Preethi. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தரம், அதாவது வேல்யூ. ஏன் வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அது மூலமா மத்தவங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த தரம்ன்றது எங்க இருந்து வருது அப்படின்னா, அது நம்ம உள்ள இருந்து தான் வருது. சரியா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து செய்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து தரமானதா தரம் இல்லையா அப்படின்றது அது நம்மளை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட தரத்தை நம்ம எப்படி இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம செல்ஃப் அவேர்னஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த உலகம் நம்மளை இவ்வளோதான் அப்படின்னு நிர்ணயிச்சு வச்சுருந்தாலும், அதையும் மீறி நம்மளுக்கு இது மேலே என்னால் பண்ண முடியுப்பா அப்படின்னு தோணும்ல, அதுதான் அந்த செல்ஃப் அவேர்னஸ் சொல்கிறாங்க. சரி, இன்னும் இதெல்லாம் எனக்கு புரியல பிரைத்து, இன்னும் புரிகிற மாதிரி உங்கள் ஸ்லாங்கில் சொல்லு அப்படின்னா, என்ன தான் வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்ம அப்பா அம்மா உனால இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் நீ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும், இல்லையே அப்படிலாம் இல்லையே என்னால் இதுக்கு மேலேயும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்மளுக்காக ஒன்று தோணும்ல, அதுதான் வந்து நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ், அதுதான் நம்மளோட தகுதி. அந்த தகுதியை வச்சு உங்களால் நல்லா பண்ண முடியும், என்னதான் இந்த உலகம் நினச்சிருந்தாலும் நம்மளால் முடியும்ன்ட்டு நம்மளுக்குள்ளே ஒன்று தோணும் இல்லை, அது மூலயமா ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து விழிப்புணர்வு அப்படின்னு யார் சொல்கிறேன்னா மகாத்ரேயா சொல்கிறாரு. எந்த புக்கில் சொல்லியிருக்காருன்னா, த அன்போஸ்டட் லெட்டர்ஸ் ஆஃப் மகாத்ரேயா, அந்த புக்கில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த தரம்ன்றது யாருக்கு கண்ணுக்கும் தெரியாமல் அது அப்படியே மறைஞ்சிருக்குமா, அது எப்படி பிரகிருதி மறைஞ்சிருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பூ எடுத்துக்கோங்க, அந்த பூ வந்து வாசனையாக இருந்தாலும் வாசனையாக இல்லைனாலும் அது பூ தான் இல்லையா. ஆனால் அதோட தரம் எப்போ வந்து இன்னும் அதிகமாகுது, எந்த பூ வந்து வாசனையாக இருக்குதோ அந்த பூ தான் காஸ்ட்லி, அது உங்களுக்கே தெரியும்னு. அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களும் ஒரு ஒரு தகுதியோடு தான் பிறக்கிறாங்களா, அந்த தகுதி வந்து அதிகமானதா இல்லை கம்மியானதான்றது அவங்கள பொறுத்து தான் இருக்குதா, அவங்களோட எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குதா. சரியா, அந்த எண்ணங்கள் வச்சு தானே செயல்கள் இருக்குது, அப்போது அந்த செயல்களில் தான் வந்து தீர்மானிக்குது அப்படின்னு வந்து மகாத்ரேயா சொல்லியிருக்காரு.